ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். சென்னை டு பழவேற்காடு அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த 120 கிலோமீட்டர்ஸையும் சைக்கிளில் கவர் பண்ணலான்ட்டு 8 சைக்கிளிஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரைடுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போன எல்லா சைக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சைக்கிள்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது பார்த்தீங்கன்னா சைக்கிள் எப்படி சூஸ் பண்ணணும், சைக்கிள் எப்படி வாங்கணும். ஏன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, ஃபேட் டயர் சைக்கிள் இருக்குது, எம்டிபி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, ரோட் பைக் இருக்குது. ஸோ எந்த சைக்கிள் வாங்கணும், எந்த சைக்கிள் வாங்கினா வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் வந்து வாங்குங்கன்ற மாதிரி சொல்லுவேன். ஹைப்ரிட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 6000-7000 ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பிரிண்ட்டு, அப்புறம் ஹெர்குலஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் வந்து 7000 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூட்டிலிட்டி சைக்கிள்ஸ் சொல்லலாம். நம்ம ஃபிட்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டெய்லி கம்யூனிட் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த சைக்கிள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் சென்னைக்குள்ளேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றணும் அப்படின்னா சைக்கிள் ஓட்ட வந்து இந்த சைக்கிள் ஓட்ட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன கேட்டால் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். சைக்கிளிங் பண்ணுறோம், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிளிங்க்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் நம்ம கேரி பண்ணணும். எக்ஸ்ட்ரா டியூப், பஞ்சர் கிட்டு, ஏர் பம்ப், அந்த மாதிரி முக்கியமான பொருள் நம்ம கண்டிப்பாக கேரி பண்ணணும். நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிஸ்டோட டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் பஞ்சர் ஒட்டினோம், ஒட்டியும் பார்த்தீங்கன்னா டியூப் கிட்ட அந்த மவுத் கிட்ட பார்த்தீங்கன்னா லீக் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து டியூபை ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு அந்த டியூபை கழட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த புது டியூபை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் டியூப் கேரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைடரால் இந்த பழவேற்காடு ரைடை வந்து கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. சைக்கிள் ஷாப் பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணிக்கிட்ட தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாங்கள் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெலாம் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லா பொருளும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் பஞ்சர் ஓட்டிட்டு வந்து அந்த ரைடரால் வந்து ரைடை கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. சென்னை டு பழவேற்காடு பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு இருக்குது. சென்னை மணலி வழியாக நம்ம பழவேற்காடு போகலாம். அண்ட் அனதர் ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை தச்சர்கூட்டு ரோட்டில் ரைட் எடுத்தோம் அப்படின்னா பொன்னேரி வழியாக நம்ம வந்து பழவேற்காடு ரீச் பண்ணலாம். நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னை தச்சர்கூட்டு ரோடு பொன்னேரி பழவேற்காடு. சைக்கிள் ரைடில் சன்ரைஸ் பார்க்குறதுன்றதே ஒரு தனி ஃபீல் தான். சைக்கிள் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஃபார்மேஷனாக லெஃப்டில் நம்ம ஓரமாகவே லைனை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெஹிக்கிள், பைக்கு, காரு அண்டு பஸ்ஸு, லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ நம்ம சேஃபாக இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து எப்பவுமே லெஃப்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் சிங்கிள் லைன் ஃபார்மேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக கேப் விட்டுட்டு. அண்ட் சைக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்டர் லைட்டு, நைட் டைம் நம்ம ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட்டும் இருக்கிறது வந்து ரொம்பவே சேஃப். அண்ட் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ரைடருக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் அண்ட் ஷூஸ் வந்து கம்பல்சரியாக போடுங்க. முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ட்ரெஸ், சைக்கிளிங் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டும் வாங்கிடுங்க. 60 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பழவேற்காடு பிளேஸ் வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. பழவேற்காடு லொக்கேஷன் அண்ட் பழவேற்காடு போட்டிங்கை பற்றி ஆல்ரெடி கம்ப்ளீட் வீடியோவாக நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் நான் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். பழவேற்காடில் லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து காட்சி அளிக்கும். நம்ம வந்து பழவேற்காடு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். பழவேற்காடில் நிறைய பேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். மைக்ரேட்ரி டைமில் வந்து சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே பழவேற்காடுக்கு வருது. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்டு பழவேற்காடு போட்டிங் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஒரு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டிங்கும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பழவேற்காட்டில் லாஸ்ட் லைட் ஹவுஸ் முன்னாடி இருக்க இந்த பிரிட்ஜ் ரொம்பவே ஃபேமஸ். பேக் வாட்டரு, போட்டிங், லைட் ஹவுஸ், பீச், இங்கே நிறைய விஷயம் இருக்கிறதுனால டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷன் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வராங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய சைக்கிளிங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. சைக்கிளிங் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிங்க, எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருங்க, கரும்பு ஜூஸ் இளநீர் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான உடம்பு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய வந்து ட்ரிங்க்ஸ் வந்து குடிங்க, எப்பவுமே ஃபிட்டா இருங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கிளிங் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஏஆர்கே.